நேற்று பார்த்தோம், பிதாவுடைய பிரிவா போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பிரிவா அசரணமாய பிறப்பருக்கும் மகா பிரிவாடி போற்றி. நேற்று பார்த்தோம் 1960களில் ஜொன்னகாமாட்சி கோவிலில் காந்திராவில் பிரிவா வந்து படா மந்திரோட மனசில் அவள் எப்படி நினச்சிட்டு இருக்காங்கிறத முதல் முதல்ல பேசுகிற சபத்திக்கிட்ட அப்படிங்கிற அந்த ரசமான நிகழ்ச்சியை பார்த்தோம். அது தொடர்ச்சியை பார்ப்போம். இப்போ 1978 வந்துடுச்சு. பிரிவா ஸ்தபதியை கூப்பிட்டா, தேரம்பாக்கத்தில் இருக்கா, 78 முன்னாடி, 78 வரல, 74 75 அந்த காலமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்தபதியை கூப்பிட்டா, சஹசலிங்கம் பண்ணணும்னா நீ பண்ணுறியா அப்படின்னா, பெரியவா சொன்னால் ரொம்ப சந்தோஷம் பண்ணுறேன் அப்படின்னா, சஹசலிங்கத்தை அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு, கல்லை வரவை சஹசலிங்கம் ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னா, சரி பண்ணுறேன் அப்படின்னா ஸ்தபதி. பெரியவா அப்போ சொன்னால், ஏற்கனவே இதில் அலகாபாட்டில் அது மாதிரி கட்டணும், 3 அடுக்கிற கோவில் கட்டி படா மந்திர் கட்டணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு உனக்கு தெரியும், அதுக்கு பரமேஸ்வரனுக்கு சஹசலிங்கம் பண்ணிவிடு மா அப்படின்னு உத்தரவு மாதிரி ஆச்சு. ஸ்தபதி சரியில்லை, கொஞ்சம் பேசாமல் இருந்தார். என்ன என்னமோ சொல்கிறதுக்கு தயங்கரமாக இருக்குது, என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னா, சஹசலிங்கம் பண்ணுறது பெரிய புண்ணியம், பெரியவா சொன்னால் நான் உடனே செஞ்சுடுறேன், ஆனால் எங்கள் சம்பிரதாயத்தில் ஒன்று சொல்லுவா அப்படின்னா, சொல்லு என்ன சொல்லுவா அப்படின்னு. சஹசலிங்கம் பண்ணால் அந்த யார் பண்ணுறாலும் அந்த ஸ்தபதி இருக்க மாட்டார், அவர் காலமாயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன் 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 அப்படின்னா பெரியவா, அது என்னமோ காரணம் தெரியல, ஸ்தபதி சஹசலிங்கம் பண்ணால் ஸ்தபதி வாழ்நாள் இல்லாமல் ஆகிடும், அவள் ஈஸ்வரன் அடைஞ்சிடுவான்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு மாத்திரதான் இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரியவா சொல்லுவா, சஹசலிங்கம் அடிக்கிற போது வேத பாராயணம் இது கேட்டுகிட்டே இருக்கணும், அந்த ஒளிசத்தம் கேட்குற போதெல்லாம் வேத பாராயணம் இருந்துகிட்டே இருக்கணும். வேத பாராயணம் இருந்தே இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுறதில்ல, ஸ்தபதி சௌக்கியமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவா. பெரியவா கேட்டால், சஹசலிங்கம் எடுக்கிறது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, தெரியாது பெரியவா, ஒரு வருஷத்தில் 2 வருஷத்துக்குள்ளே ஆகலாம் அப்படியே அவர் சொன்னார். ஏண்டா 2 வருஷத்துக்கு நான் வேத பாராயணத்துக்கு வேத பண்டிதாவில் வைக்கணும்னா, அவளுக்கு சம்மானம் பண்ண வேண்டாமா, சம்மானம் பண்ணாமல் வேதம் சொல்லுவாளா, சுதர்மத்துக்கு வந்து சொல்கிறோம் சொல்லுன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமாக அது. இப்போ எல்லோரும் அவளுக்கு வேண்டிய சம்மானம் பண்ணியானும் காசு கொடுத்தானும் எங்கடா போடுதுனா அவ்வளோ காசுக்கு, 2 வருஷத்துக்கு அவளுக்கு சம்மானம் பண்ண வேண்டாமா அப்படின்னா, அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேசாமல் இருந்தா. சரி அதை பார்க்கலாம், நீங்கள் இப்போ கல்ல வழிக்கு என்ன பண்ணியோ பண்ணு அப்படின்னா பெரியவா. அதே மாதிரி இவர் கல்ல வழிக்கு முயற்சி பண்ணார். ஒரு நாள் அந்த கல் வந்துடுத்து, லாரியில் வந்துடுது, பெரிய பெருங்கல் அது வந்துடுத்து. சிஎஸ் ராமச்சந்திரன்னு இந்திரா காந்தி கேபினெட்டில் கேபினெட் செக்ரட்டரி, அவர் ரொம்ப மடத்துக்கு ரொம்ப பிரம்மாண்ட கைங்கரியங்கள் பண்ணவர், நேர்மையானவர், ஐசிஎஸ் ஆஃபீஸர், ஐசிஎஸில் கடைசி ஆஃபீஸர் அவர் தான், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் தான் வந்தா. வெள்ளக்காரன் காலத்துலேருந்து ஐசிஎஸ் ஆஃபீஸர் ரேங்க்கு அல்ல, கடைசி ஆஃபீஸர் சிஎஸ் ராமச்சந்திரன் தான். ரொம்ப பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் ஜாஸ்தி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே அரசியல்வாதிகள் மினிஸ்டருக்கு அப்புறம் பெரிய போஸ்ட்டு அந்த ஐசிஎஸ் ரேங்க் தான். எல்லோரும் கேபினட் செக்ரட்டரி ஆகணும்னு ஆசைப்படுவா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம். அந்த ஒரு நிலையை அவர் அடைஞ்சவர், நிறைய சக்தி உண்டு. அவர் சொன்னால் எல்லாரையும், இப்போ பிஎம்க்கு பக்கத்துலேயே இருக்கிறதால அவர் சொல்கிறதுக்கு தான் ரொம்ப மரியாதை உண்டு, காரியங்கள் நல்லா நடக்கும் அப்படி ஒரு இது. ஆனால் அவர் ரொம்ப ஜாகிரதையாக இருப்பார், எதுவுமே அவர் சாஸ்திரத்துக்கு விரோதமாக கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக எதுவும் பண்ண மாட்டார், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் காரியம் பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப பிரியத்தோடு இந்த கைங்கரியத்துக்கு தன்னால் முடிஞ்சதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவரும் கைங்கரியம் பண்ணி வந்துருக்கார். அன்றைக்கி கல் வர அன்றைக்கி அவர் வந்து நின்றுருக்கார். ராத்திரி 11 மணி ஆகிடுத்து, பெரிய லாரி வந்து நின்றுடுத்து தேனம்பாக்கத்தில். இந்த கல்லை இறக்கிறதுக்கு லாரியிலேருந்து பெரிய பெரிய கடப்பாரியை வச்சு ஸ்தபதிகளோ வேலை செய்கிறவாளும் முயற்சி பண்ணுறாள். கடப்பாறை வளையத்தை தவிர்த்து கல் 1 இன்ச்சு கூட அசைய மாட்டேங்குது லாரியிலேருந்து. என்ன பண்ணுறதுனே தெரியல இவாளுக்கு, மழை தூரிண்டே இருக்குது. மேலேருந்து எல்லாம் முயற்சி பண்ணியிருக்கா லாரி மேலே நின்று கீழே, ஸ்தபதி திரும்பி பார்த்தா தலையில் துண்டு போட்டுட்டு அவ்வளோ பெரிய ஐசிஎஸ் ஆஃபீஸர் கேபினட் செக்ரட்டரி அப்படி நின்றுருக்க நினைஞ்சுட்டே இருக்கார். இது தாங்கலை, ஐயா நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு இறக்கிடுறோம், நீங்களே மழையில் நினைக்கிறீங்க, நீங்கள் உள்ளே போங்க, இல்லை நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அங்கே போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா, பெரியவாளுக்கு நாளைக்கு கார்த்தால முகூர்த்தம் வச்சுருக்கு, நாளைக்கு கல் இறங்கணும், நான் நினைக்கிறதா அவங்க பெருசாக போயிட்டா அது இறங்குற வழியை பாரு சபதி, இப்போ அதுதான் முக்கியம் அப்படின்னார். அவர் ஸ்ரத்தையாக மழையில் நின்றுருக்கார். பெரிய மலத்தில் ஏதாவது விஷ்ராந்தி பண்ண சமயம் 12 மணி நேரத்தை எல்லாம் படுத்துட்டா, பெரியவாளும் விஷ்ராந்தி ஆகிடுத்து. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சபதிக்கு என்ன பண்ணால் வரமாட்டேங்குது. 12:00 மணி அந்த சமயத்தில் இவருக்கு திடீர்னு காதல் அசரீதி மாதிரி ஒன்று கேட்டது. ஏற்கனவே மனசில் இருக்கிறது வெளியில் வந்ததோ இல்லை நிஜமாகவே கேட்டதோ அது தெரியல, ஆனால் அவருக்கு அசரீதி மாதிரி இப்படி தான் கேட்டது. சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பெரியவா பேசுகிறா, ஆந்திராவில் எங்கேயோ தெலுங்கில் பேசுகிறா. அந்த வார்த்தைகள் தெலுங்கு, சபதி நல்லா தெலுங்கு தெரியும், அந்த வார்த்தைகள் அப்படியே அவர் ஞாபகம் வந்தது.
பெரியவா சொல்கிறா, ராத்திரி 12 கண்டலுக்கு பரமேஸ்வருடு லிங்க ரூபங்க ஆவிர்வாகம் ஐனாரு அப்படிங்கிறா. அதாவது பரமேஸ்வரன் 12 மணிக்கு ராத்திரி, சிவராத்திரி ராத்திரி 12 மணிக்கு, 3வது கால ஆரம்பம் தான், லிங்க ரூபமாக, லிங்கம்ங்கிற முதல் ரூபமாக திருவண்ணாமலையில் தரிசனம் கொடுத்தா அப்படிங்கிற அந்த அந்த சிவலிங்க தோற்றத்தை பெரியவா சொல்கிறா. அது இவர் ஒலிச்சது. ஆஹா, அதே 12 மணி ஆகிடுது, பெரியவா அப்படி சொல்கிறது ஏன் வருதே அப்படிங்கிறபோது, மழை மழை பெஞ்சுட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தேங்காய் தான் கொடுங்களேன், அங்கே பிள்ளையார் இருக்கார், மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கார், தேங்காய் தான் கொடுங்களேன் அப்படின்னு கை நீட்டா பெரியவா. யாரோ உடனே கையில் தேங்காய் கொடுத்தா பிள்ளையார் முன்னாடி அடித்தார், மழை பொட்டுன்னு விட்டுருது, தேங்காய் உடஞ்சது, மழை விட்டுருது. ஆஹா, மழை விட்டுருதேங்கிற போது இவெல்லாம் முளைச்சி பண்ணிகிட்டே இருக்காளே. ஆனால் கத்தினா பார்த்தா அந்த கல் மெதுவாக உருண்டு மண்ணில் இறங்கிடுத்து, கீழே தானாக இறங்கிடுத்து. எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கா, கல் அப்படியே நகர்ந்து கொடுத்து அப்படியே அழகாக உருண்டு கீழே வந்துடுத்து. சபதிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அந்த தேங்காய் கொடுத்தவன் மடத்தில் யாரோ வந்து கொடுத்துருக்கா, தேங்க்ஸ் சொல்லலாம் தெரியும் பார்த்தா, நன்றி சொல்கிறதுக்கு அது மாதிரி யாருமே காணும், மடமே தூங்கின்னு இருக்கு, ஒத்தரும் காணும், இவன் மொத்தம் தான் நிற்கிறா. யார் கொடுத்துருப்பா தேங்காவை? இன்னி மட்டும் ஸ்தபதிக்கு அந்த தேங்காய் யார் கொடுத்தாங்கிறது தெரியல, ரகசியமாகவே இருக்குது. எப்படி தேங்காய் உடைச்சோம், எப்படி பிள்ளையார் அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டோம், அந்த மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாட்ட தேனம் பார்க்கத்தான். அதே சமயத்தில் இந்த அதுக்கு முன்னே ஒரு க்ஷணம் முன்னாடி பெரியவா பரமேஸ்வரன் ஆவிர்வாகமான ராத்திரி 12 மணிக்குன்னு சொன்னது எப்படி ஏன் வந்தது, அந்த பரமேஸ்வரன் சரஸ்வலிங்கமாக அடிக்கிறது இவ்வளோ கஷ்டப்படுறது, அதே சமயத்தில் இந்த கல் எப்படி இறங்கிது, எல்லாமே அமானுஷ்யமாக இருந்தது. ஸ்தபதிக்கு சந்தோஷம் தாங்க, மெதுவாக அந்த கல்லை எல்லாருமா சேர்ந்து உருட்டி எங்கே பூஜைக்கு வருமோ அந்த பெரிய அந்த பெரிய கல்லை கொண்டு வந்து வச்சுட்டா. காத்தால் 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ பூஜை வச்சுருக்கு. சரின்னு சொல்லி ஸ்தபதி எல்லாரும் ஸ்தபதியும் எல்லாரும் போய் படத்துக்கு போயிட்டா. வேத பாராயணத்துக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார், சிஎஸ்ஆர் ஏற்பாடு பண்ணியிருக்கார், எல்லாம் அங்கே போயிட்டா. அவர் காத்தால் ஒரு 3:30, 3:45 மணிக்கு ஸ்தபதி வந்தார். பார்த்தா சிஎஸ்ஆர் வந்துட்டார். பெரியவா தர்ஷனம் பண்ணுவேன், நம்ம இதுவாக சொன்னால் கைங்கறி மன்றவாள்கிட்ட பெரியவா இருந்துட்டாளா, இது மாதிரி 4 நாளைகள் வச்சிருக்கு, முகூர்த்தம் வச்சிருக்கு, பெரியவா வந்தால் ஆரம்பிச்சுடலாம் முகூர்த்தத்தை அப்படின்னு. என்னது பெரியவா இருந்தால் ஆரம்பிச்சுடலாம் முகூர்த்தத்தை? 3:30 மணிக்கு அவள் எழுந்து வந்து இந்த கல்லை பார்த்துட்டு, கங்கையால் அபிஷேகம் பண்ணிட்டு, கையால் ரெண்டு வில்லும் போட்டுட்டு, தன் கமண்டலால் தீர்த்தாலே அபிஷேகம் பண்ணிட்டு, சுவாமியை பிரவேசம் பண்ணிட்டு இப்போ தான் போயிருக்காவா, இப்போ போய் மறுபடியும் மேலாக்கு போயிட்டா அப்படின்னு. ஐயோ, நாளை காலையில் முகூர்த்தம் வச்சுருக்கேன் இப்படி சொல்கிறேளே, 3:30 வந்துட்டு போயிட்டான்னு சொல்கிறேளே, நாளை காலையில் எல்லாம் வந்துடுவாளே, முகூர்த்தம் சரியாக நடக்கணுமே, பெரியவா வந்துட்டாலே இப்போ அதுவே போருமா என்னன்னு தெரியல. கவலைப்பட்டார் சபதி. பக்கத்தில் சிஎஸ்ஆர் இருந்தார். சிஎஸ்ஆர் மேலே கவலை சொல்லி, ஏன் கவலைப்படுற சபதி, மறுபடியும் பிரியாடு போய் பிரார்த்தனை பண்ணிப்போமே, அவள் அனுகூலம் பண்ண மாட்டாள், போய் அவளையே கேட்டுருவா அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணிட்டா. நாளைக்கு 4 மணிக்கு பெரியவா வரேன் அப்படின்னா, பெரியவா கரெக்டாக 4:10, 4 அழகாக நடந்து அவளுக்குள்ள சாதனம் ஆகிட்டு அவள் வந்துட்டாள். மெதுவாக அவளுக்குரிய அந்த தெய்வீக நடையோடு அழகாக அந்த சஹஸ்ரலிங்க கல்லுக்கிட்ட நடந்து வரா. தெரியும் பார்த்தா ஒரு வேன் வந்து இறங்கிட்டு, வேன்லேருந்து துபு துபு 30-40 வயசாக இறங்கினா, எல்லாம் பெரியவாளை கிட்ட தரிசனம், சந்தோஷம், எல்லாருக்கும் ஓடி நமஸ்காரம் பண்ணால். பெரியவா அவளை பார்த்து அந்த கல்லுக்கிட்ட போகவோ, பெரியவா அவளை திரும்பி பார்த்து சுக்லாமிரதம் மாதிரி கையை, இந்த கையில் கமண்டோ இந்த கையில் தண்டம் அப்படியே கையை தூக்கி சுக்லாமிரதம் மாதிரி கொண்டான். உடனே அவள் ஆரம்பிச்சிட்டா, கணானஹந்த்வா கணபதிமா அவள் ஆரம்பிச்சிட்டா. இவர் நேராக பெரியவா அதுக்கிட்ட வந்தால் மந்தனை சொல்வா, மந்தன் நடந்துட்டுருக்கு, அழகாக அபிஷேகம் பண்ணால், பக்கத்துக்கு எல்லாம் வேண்டிய பூஜை எல்லாம் பண்ணி முடித்தா, சபதி கூப்பிட்டு அடின்னா சபதி செருக்கு செதுக்க ஆரம்பித்தார். அது செருக்க வேதம் ஒலிக்க, அது செருக்க வேதம் ஒலிக்க ஒரு 3/4 நேரத்துக்கு அந்த முகூர்த்தம் ரொம்ப சௌக்கியமாக முடிஞ்சுது. பெரியவா மறுபடியும் வில்வத்தால் சுவாமியில் போட்டு மறுபடியும் தன்னோட இடத்துக்கு போயிட்டான். சபதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, முகூர்த்தம் அண்ணா நடந்துருத்தே அப்படின்னு. சபதி இதுக்கு 2 கண்டிஷன் தான் போட்டிருந்தார் பெரியவாட்ட. 1, சரஸ்வலிங்கம் அடிக்கிற போது வேதம் ஒலிச்சுட்டே இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். 2வது, இந்த சரஸ்வலிங்கம் அடிக்கிற மட்டும் பெரியவா அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஊரை விட்டு நான் கேம்ப் போகிறேன் அது போகிறேன்னு போகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். 2த்துக்கும் பெரியவா ஒத்துண்டா. அப்படி ஒத்துண்ட பெரியவாளே ஒத்துண்ட ஒரு விஷயத்துக்கு நல்ல முகூர்த்தம் ஆரம்பிச்சுருச்சா, ரொம்ப சந்தோஷம். அந்த வேத பிராமணனும் சரியாக வந்து அதோட சந்தோஷம். சிஎஸ்ஆர்ட்ட சபதி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐயா நீங்கள் ஏற்பாடு பண்ண வேத பிராமணம் சரியாக வந்துட்டா, ரொம்ப சௌக்கியமாக இருக்குது. சும்மா இரு சபதி, நீ வேறு மழை பெஞ்சுருக்குன்னு காஞ்சிபுரத்தில் சொன்னால் 10-15 பேர் சொல்கிறீங்க, ஒருத்தருமே வரல, மழை மழையால் யாருமே வராமல் போயிட்டான். அப்போ இவால் வந்து கரெக்டாக இறங்கினாலே, முகூர்த்தத்துக்கு வந்தாமே வந்தாலே யார் வரலாம், எனக்கு என்ன தெரியுமா கேட்கலாம் அப்படின்னா போய் கேட்டால், நீங்களாம் யார், எங்கேருந்து வரையாது அப்படின்னு. நாங்களாம் 52 வரோம், பெரியவாள் வெடிகாத்தால் தரிசனம் பண்ணுங்கிறதுக்கோசம் 2 மணிக்கே ஸ்நானம் பண்ணிட்டு நேராக வரோம், எங்கள் அதிர்ஷ்டம் பாருங்கோ உள்ளே நுழையிறோம், பெரியவா தர்ஷனம் 4 மணி கூட கிட்டத்தட்ட ஆப்போகிறது, 4:45 கடிச்சுடுத்து எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ வேதம் சொன்னே இல்லையே, நான் பெரியவா எங்களை சுக்லாமிரதனம் பண்ணால் அதனால் வேதம் சொன்னோம், எங்களுக்கு தெரியாது என்ன விஷயம் அவளுக்கு, இதுக்கோசம் சொல்கிறோனே தெரியல. பெரியவாளை பார்த்தா பெரியவா சுக்லாமிரதனே கணானந்தோன்னு ஆரம்பிச்சிட்டாது. அது மாதிரி ஈஸ்வரனோட அமானுஷ சக்தியை பார்த்து ஸ்தபதியும் சிஎஸ்ஆரும் பிரமிச்சு நின்னான். அந்த பெரிய அவ்வளோ பெரிய பலா மந்திர்னு சொல்லப்படுற அந்த பெரும் கோயிலுக்கு
பரமேஸ்வருக்கு வேண்டிய அந்த சரஸ்வலிங்கம் அடிக்கிறதுக்கு நல்ல பிள்ளையார் சிவியோட இந்த முகூர்த்தம் ஆரம்பம் எடுத்து தொடர்ச்சியாக பார்ப்போம். என்னாவுடைய விரிவா போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா, அசரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.